இந்த மாதம் ஜூலை 19 அல்லது 20 இந்த பீரியடில் வந்து சூரியன்லேருந்து புறப்பட்ட ஒரு சூரிய புயல், அந்த புயல் வந்து பூமியினுடைய காந்தப்புலத்தை வந்து மோதும் அப்படின்னு வந்து முன்கணிச்சிருக்காங்க. அப்படி மோதுவதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்கோ எனக்கோ உயிர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது இயல்பான நேரம் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு புயல் தாக்கிச்சுன்னு உங்களுக்கோ எனக்கோ தெரியக்கூட தெரியாது, உணர்வு கூட வராது. ஆனால் மின்னணு கருவிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு சில பாதிப்புகள் வரும். எங்கே இருக்கிற மின்னணு கருவிக்கு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனில் ஏதாவது ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. எதுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பூமியினுடைய வளிமண்டலத்துக்கு மேலே அயனி மண்டலம்னு ஒன்று இருக்குது, ஒரு போர்வை மாதிரி பூமியை சுற்றி இருக்குது, அதுக்கு வெளியில் சுற்றக்கூடிய செயற்கைக்கோள்கள், பூமியை வந்து 4000 5000 செயற்கைக்கோள்கள் இப்போ வந்து சுற்றி வருது. அந்த செயற்கைக்கோளில் மின்னணு கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த சூரிய புயல் வந்து விழும்போது அந்த மின்னணு கருவிகள் வந்து கொஞ்சம் செயலிழந்து போகலாம், செயல்படாமல் போகலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அயனி மண்டலம் வந்து, அயனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த அயனி மண்டலம் வந்து பூமிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கேடயம் போல, அதனால் அதை தாண்டி பூமியில் விழுந்து எதுவும் ஆகாது. அதனால் பூமியில் நமக்கு அல்லது உங்களுக்கோ எனக்கோ எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் செயற்கைக்கோளெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சமயத்தில் கரெக்டாக அந்த இது பூமியை நெருங்க போகுதோ அந்த சமயத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து செயற்கைக்கோளெலாம் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, செயல் முடுக்கம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பி தொடங்கிடுவாங்க. சூரிய புயல்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இப்போது சாதாரணமாக பூமியில் நம்ம புயல்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வீசுகிற காற்று ரொம்ப அதிகமாக வீசுச்சுன்னா, ரொம்ப வேகமாக வீசுச்சுன்னா அது புயல்னு சொல்கிறோம் இல்லையா. அதுவே ரொம்ப ரொம்ப வேகமாக வீச்சுன்னா சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். சூரியனை பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து ஆற்றலை வெளியிடுது, நமக்கு எல்லாம் தெரியும், அதனுடைய ஒளி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த சூரிய ஒளியை உருவாக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அணு கரு பிணைவு அப்படிங்கிற ஒரு வினையில் தான் வந்து அங்கே ஆற்றல் உருவாகுது. அது உருவாக சமயத்தில் சூரியனிலிருந்து பல்வேறு விதமான பொருள்களும் வெளில வரும், ஒளி மட்டும் இல்லை. எலக்ட்ரான் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், அயனியாக இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரான்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய அணுக்கள், அயனிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சூரியன்லேருந்து வெளில வரும். இதை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சூரிய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக வெளில வரும்போது. இதுவே சில சமயத்தில் என்ன ஆகுன்னா, ரொம்ப வெகு வேகத்தில் வெளில வரும். இப்போது நம்ம வந்து ஒரு 4 விறகை போட்டு எரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, தீ இருக்கும், திடீர்னு என்ன ஆகும், ஒரு பிழம்பு ஜக்னு அப்படி வெளில பெருசாக வரும் இல்லையா, புஸ்ஸுன்னு வரும் இல்லையா, கேஸ் அடுப்பு வைக்கும்போதே கூட திடீர்னு ஒரு புஸ்ஸுன்னு ஒரு பிழம்பு வருது இல்லையா. அது மாதிரி சூரியனுடைய மேலே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அது மாதிரி பிழம்பு வரும். அப்படி பிழம்பு வரும்போது அங்கிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சூரிய காற்று வந்து மிக மிக வேகமான வேகத்துலேயும் கூடுதலான பொருட்களையும் தாங்கி வரும். அப்படி வரும்போது தான் அதை வந்து சூரிய புயல் அல்லது சூரிய சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஜியோ மேக்னெட்டிக் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அயனித்துகள் தான், எலக்ட்ரான் போன்றவைகள் தான். அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னனாக்கா, மின்னணு பொருட்கள் வந்து பூமிக்கு வெளியில் இருந்துருக்கும்போது, விண்வெளியில் இருக்கும்போது அது வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இப்போது என் தலை தான் சூரியன் வச்சுப்போம், சூரியனில் வந்து தீப்பழம்பு மாதிரி வருது தான் வந்து இந்த புயல் வரும்னு சொன்னேன் இல்லையா. எந்த பகுதியில் வேணால் வரலாம்ல, சப்போஸ் இந்த இடத்துல அந்த மாதிரி தீப்பழம்பு வந்து ஒரு புயல் வந்துச்சுன்னா இந்த புயல் வந்து இந்த பக்கமாக போகும். ஆனால் இப்போ இந்த கேமரா தான் பூமின்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் பிழம்பு வந்து இப்படி போச்சுன்னா நேராக கேமராவை வந்து தாக்கும் இல்லையா. அப்படி வரும்போது தான் நம்ம பூமியிலேருந்து நம்ம பார்த்துப்போம். எல்லா சமயத்துலையும் எல்லா பகுதியிலேருந்து வராது, ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு பகுதியிலேருந்து வரும். சூரியனை நம்ம வந்து தினமும் இப்போ கண்காணிச்சிட்டே இருக்கோம், பல்வேறு செயற்கைக்கோள்கள் சூரியனை கண்காணிச்சிட்டே இருக்குது. ஏன்னா செயற்கைக்கோள்கள்லாம் பாதுகாக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு கண்காணிப்பு வச்சுருக்காங்க. அப்படி கண்காணிக்கிறவங்க வந்து ஜூலை 16 17 வாக்கில் சூரியன்லேருந்து ஒரு தீப்பிழம்பு பூமியை நோக்கி வந்துச்சு, அதனால் வந்து அந்த சூறாவளி சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வருது அப்படின்னு பார்த்துட்டாங்க. வருதுன்னா அது வந்து வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அது கணக்கு போட்டாங்க எந்த வேகத்தில் வருதுன்னு. அப்படி கணக்கு போட்டபோது தான் 19 அல்லது 20 பூமியில் வந்து படும் அப்படின்னு சொல்லி கணிதம் செஞ்சு முன்கணிப்பு செஞ்சு இதை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. இந்த சூரிய புயல் அப்படி நம்ம சொல்லும்போது, நம்ம சாதாரண புயலை கூட இப்போ வந்து கடும் புயல் வீசப்போகுது அல்லது மிதமான புயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி சூரிய புயலை வந்து 5 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க, G1 G2 G3 G4 G5. G5னா தான் பெரும் கடும் புயல். அந்த கடும் புயல் வீசுச்சுன்னு சொன்னால், பூமியை நோக்கி வீசுச்சுன்னு சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து செயலெல்லாம் போயிடும், அந்த விழக்கூடிய பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாதிப்புகள் வரும். G1னா ரொம்ப ரொம்ப மிதமானது,
நம்மளால் உணரக்கூட முடியாது. G2 வந்து G1-ஓட கொஞ்சம் வலிமை மிக்கது. இப்போது வரப்போது வந்து G2 வகை தான். ஆகையினால் பெரும் பாதிப்பு வரும்லாம் எதிர்பார்க்கல. பட் ஆனாலும் வந்து பூமியை தாக்கும்போது அந்த செயற்கைக்கோள்களை வந்து கொஞ்சம் மூடி வைப்பாங்க. இந்த G2 புயல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டுக்கு சுமார் 30 தடவை சூரியனில் அந்த மாதிரி ஏற்படும். ஆனால் 30 தடவையும் வந்து பூமியை நோக்கி இருக்காது, அதில் 1-2 தான் பூமியை நோக்கி இருக்கும். இப்போ வந்து தற்செயலாக அந்த மாதிரி பூமியை நோக்கி வருது. அதனால் இது வந்து ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான், ஆண்டு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். பூமியில் வந்து நீங்கள் வந்து இந்த G2-வை வந்து வெறும் கண்களால் காண்பது வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஆனால் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னனாக்க, இப்போது நம்ம பள்ளிக்கூடங்களில் வந்து அந்த பார் மேக்னெட் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்படி பார் இருக்கும். இந்த பார் மேக்னெட்டை பார்த்தோன்னா அதில் வந்து அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் மின்காந்த போல கோடுகள் அப்படின்னு சொல்லும்போது அதை இப்படி போடுவோம், கோடு இல்லையா, இப்படி போடுவோம். அந்த பட்டர்ஃப்ளை இதோட இறகு மாதிரி, பட்டாம்பூச்சி இறகு மாதிரி இப்படி போடுவோம்ல. இப்போ போடும்போது இது வந்து வடதுருவம், இது தென்துருவம், இதே மாதிரி தானே பூமி இருக்குது. ஸோ பூமிக்கும் அதே மாதிரி தானே மின்காந்த புலம் இருக்கும். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய அந்த அயனி பொருள்கள் மின்காந்த புலத்தில் வந்து பட்டு நின்று அந்த மின்காந்த கோடு மூலமாக நேராக போய் வடதுருவத்துலேயோ தென்துருவத்துலேயோ அது போய் விழும். அப்படி அந்த வடதுருவத்துலேயோ தென்துருவத்துலேயோ அந்த அயனிகள் போய் விழும்போது அங்கே வந்து துருவ ஒளி அல்லது அரோரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒளி பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல்வேறு வண்ணங்களில் வந்து கண்ணில் தெரியும். அங்கே போனவங்களாம் வந்து அதை பற்றி ரொம்ப பேசியிருக்காங்க. என் நண்பர்கள் சில பேர் போய் அதை போய் வீடியோ எல்லாமே எடுத்திருக்காங்க.